ஸோ இந்த டிசீஸ் சம்மந்தமாக எப்படி படிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பயாலஜியில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதை பற்றின ஒரு பேசிக்ஸ், அப்புறம் டிசீஸை பற்றின பேசிக், கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இதெல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸில் படிச்சிருப்போம். இது இல்லாமல் கரண்ட் ட்ரெண்டில் நியூஸ் பேப்பரில் எப்படி டிசீஸ் பற்றி படிக்கணும்னா, இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து என்னென்ன வேர்ல்டு லெவலில் அவுட் பிரேக் ஆகியிருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகா வைரஸ், எபோலா, ஓகே ஸ்வைன் ஃப்ளூ, இதை பற்றின பேசிக்ஸ் ஏதாவது வந்திருக்கா, இதுக்கு இந்த மாதிரி நோய்களுக்கு ஏதாவது வேக்சின் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா, அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான ட்ரக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஒருவேளை இந்த ஜிகா வைரஸாக இருந்துச்சுன்னா அந்த ஜிகா வைரஸ் வந்து ஆர்என்ஏ வைரஸா டிஎன்ஏ வைரஸா, அதுக்காக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ட்ரக்கோட பேர் என்ன, அதை யார் கண்டுபிடிச்சது, இந்தியாவில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்களா, அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட், டிஆர்டிஓ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி, இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள், ஹெல்த் சம்மந்தமான இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய இருக்குது, அப்போ இவங்களில் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த பேசிக்ஸ் முதற்கொண்டு தெரியணும். இது இல்லாமல் வந்து புதுசாக ஒரு ஸ்பீசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு புதுசாக ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க, கேன்சர் வந்து இப்போ க்யூர் பண்ணுறதுக்கோ, டயபெட்டிஸ், ப்ரெஷர், ப்ளட் ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஏஎம் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அந்த விஷயம் எது சம்மந்தப்பட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சுனாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டாஸ்டேசிஸ், மெட்டாஸ்டேசிஸ்னா கேன்சர் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது, இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் அடிக்கடி பேப்பரில் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னா அதோட மீனிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். மிக முக்கியமாக இந்த டிசீஸ்க்கு ஒரு ட்ரக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரக் ஒருவேளை இந்தியா கண்டுபிடிச்சிருந்துச்சு, ஒரு லிவர் ஃபெயிலியருக்கோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு ஒரு காமனாக இருக்கக்கூடிய டிசீஸ்க்கோ ஒரு புதுசாக ஒரு ட்ரக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை அவசியம் தெரிஞ்சுக்கிறது நல்லது.